from the marvelous light. First Peter 2:9 says, God has called us out of darkness into his marvelous light. அந்தகார இருளில் இருந்த நம்மை தேவன் தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தார் என்று 1 பேதுரு 2:9 சொல்லுகிறது. The Bible says the entrance of God's word gives us light. தேவனுடைய வசனத்தின் பிரசித்தம் நமக்கு வெளிச்சம் தருகிறதாக வேதத்தில் வாசிக்கிறோம். We've been studying in the book of Ephesians. எபேசிய நிருபத்திலே இப்பொழுது நாம் முழு புத்தகத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். In the first few verses of chapter 1, we see how blessed we are in Christ. முதலாம் அதிகாரத்தின் ஒரு சில வசனங்களிலே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எவ்வளவு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை கவனித்தோம். God so loved the world, he gave his only son. தேவன் இந்த உலகத்தின் மீது இவ்வளவு அதிகமாக அன்பு வைத்தபடியினால் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே ஒப்பு கொடுத்தார். And the Lord Jesus Christ came and took our place on the cross. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து சிலுவையின் மேல் நியாயப்படி நமக்கு இருக்கக்கூடிய அந்த இடத்தை அவர் எடுத்துக்கொண்டார். We had the burden of guilt. குற்ற பாரத்தின் பாவ சுமை நம்மீதுதான் இருந்தது. He was innocent. அவரோ ஒரு பாவமும் அறியாத நீதிபரர். But because of God's great love, the Lord Jesus Christ took our burden. ஆனாலும் தேவன் நம் மீது வைத்த மகாபெரிய அன்பின் நிமித்தம் நம்முடைய பாரமான பாவ சுமையை இயேசு கிறிஸ்து தம் மீது ஏற்றுக்கொண்டார். He took the weight of our sin upon himself. நம்முடைய பாவத்தின் பாரமான சுமையை அவர் தம் மீது எடுத்துக்கொண்டார். There he went to the cross and suffered the wrath of God. சிலுவைக்கு சென்றார். தேவ கோபாக்கினையின் உக்கிரத்தினால் பாடுபட்டார். He shed his blood to redeem us. நம்மை மீட்டுக் கொள்ளும்படி தம்முடைய விலையேறப்பெற்ற திருரத்தத்தை சிந்தினார். He rose again. மறுபடியும் உயிரோடு எழுந்தார். He's sitting at the right hand of the Father now. இப்பொழுது பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். Very soon he's coming again in glory to rule this earth. அதி சீக்கிரத்திலே இந்த பூமியை ஆளுகை செய்யும்படி மகிமையோடு கூட அவர் இறங்கி வரப்போகிறார். What happened when the Lord took our place on the cross? சிலுவையின் மேல் நமக்குரிய இடத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் எடுத்துக்கொண்ட வேளையிலே நடந்தது என்ன? He obtained for us the gift of salvation. ரட்சிப்பு என்னும் ஈவை நமக்காக அவர் வாங்கி கொடுத்தார். And in Ephesians chapter 1 we see some of this unfold. எபேசியர் முதலாம் அதிகாரத்திலே இவைகளில் சில காரியங்கள் வெளியரங்கமாக கூடியதை பார்க்கிறோம். Verse 3 tells us we're blessed with every spiritual blessing. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று 3 வசனம் சொல்லுகிறது. Those blessings are in Christ Jesus. அந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கின்றன. And that we were chosen before time began. காலம் என்ற வரையறை துவங்குவதற்கு முன்னமே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். In verse 5 we've been predestined to maturity. 5 வசனத்தில் முதிர்ச்சியின் தேர்ச்சியை அடைவதற்கென்றே நாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறதை வாசிக்கிறோம். The word translated is adoption, but the original word means mature son. சுவிகார புத்திரராகும்படி என்று மொழிபெயர்க்கப்பட்டிருந்தாலும் கூட மூல கிரேக்க பாஷையிலே முதிர்ச்சி அடைந்த ஒரு தேர்ச்சியை எய்த மகன் மகள் என்ற அர்த்தத்தில் தான் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. We're not just on this planet just to get saved and that's all. வெறுமனே ரட்சிக்கப்பட்டு அதோடு கூட நின்று விடும்படி இந்த பூமியில் நாம் அழைக்கப்படவில்லையே. God has a plan for you. தேவன் உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். Not only does he want to bless you and forgive all your sins. உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உங்களை ஆசீர்வதிக்க மனதாயிருக்கிறதோடு மாத்திரம் நிறுத்தி கொள்ளாமல் By the grace of God he will change you into the image of Jesus. தேவனுடைய கிருபையை கொண்டு இயேசுவின் சாயலுக்கொப்பாக உங்களை அவர் உருமாற்றி விடுவார். And make you mature like the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல நிறைவான வளர்ச்சி அடைந்த பூரண புருஷராக உங்களை மாற்றுவார். To be prepared as a bride for Christ. கிறிஸ்துவுக்கு ஏற்ற மனவாட்டியா இருக்கக்கூடிய ஆயத்தம் அடையும்படி செய்வார். We're not called just to get saved and sit in a church. ரட்சிக்கப்பட்டு ஒரு சபையில வீற்றிருக்கும்படி மாத்திரம் அழைக்கப்படவில்லையே. We're called to be transformed into the image of Jesus. இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாக மறுரூப மாற்றத்தை அடையும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். That's what this life is about. இந்த பூமியிலே கிடைத்திருக்கிற வாழ்க்கை இதை குறித்ததுதான். Because the Lord Jesus told us that. என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார். He said the kingdom of God is like a king preparing a wedding for his son. பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்ய ஆயத்தம் பண்ணின நிலைக்கு சமமாயிருக்கிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார். God the Father is the king.
பிதாவாகிய தேவன் தான் அந்த ராஜா. The Lord Jesus Christ is the Son. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே குமாரன். And you and I are called to be the bride of Christ. நீங்களும் நானும் கிறிஸ்துவின் மனவாட்டியாக இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். If we're going to be his bride, we must be made like him. அவருடைய மனவாட்டியாக நாம் மாறப் போகிறோம் என்றால் நாம் அவரை போல மாறியாக வேண்டும். That's the miracle of salvation. இதுதான் இரட்சிப்பின் ஒரு மாபெரும் அற்புதம். Not to just forgive us. வெறுமனே பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறவர்களாய் அல்ல. But to change us into the image of Jesus. இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாக நம்மை உருமாற்றுகிற ஒரு அற்புத கிரியை அது. To change us from being mean to be loving. மட்டமான நிலைமையில் இருக்கிற நம்மை அன்பு கூறுகிற ஒரு நிலைக்கு மாற்றும் அற்புத தன்மை. From fearful to faith. பயந்து நடுங்குகிற நிலைமையிலிருந்து நம்மை விசுவாசிக்கக்கூடிய வல்லவர்களாய் மாற்றும் அற்புதம். From bondage to sin to freedom. பாவத்தின் அடிமைத்தனத்தில் சிக்கி கிடக்கிற நம்மை விடுதலை அடைந்த சுதந்திரவாளிகளாய் மாற்றும் அற்புதத்தின் அம்சம். From selfishness to love. சுயநலவாதிகளாய் இருக்கிற நாம் பொதுநலவாதிகளாய் மாறக்கூடிய அன்பை பெற்றுக் கொள்ளும் ஒரு பாக்கியம். God's plan is to change us to become like Jesus. இயேசுவை போல நம்மை மாற்றிவிட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய அநாதி நோக்கமாகும். So that we could become worthy to be married to the Lord Jesus Christ. இப்படி செய்கிறதன் மூலம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விவாகம் பண்ணிக்கொள்ளக்கூடிய பாத்திரராய் நாம் மாற முடியும் என்று அவர் நம்பி இந்த கிரியையை நடப்பிக்கிறார். That's what God has predestined for you and me. இதை குறித்துதான் உங்களையும் என்னையும் தேவன் முன்குறித்து வைத்திருக்கிறார். Romans chapter 8 says the same thing. ரோமர் 8 அதிகாரம் கூட இதே காரியத்தை தான் வலியுறுத்துகிறது. It says all things work together for good to those that are called according to his purpose. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாகவே நடக்கிறது. What is God's purpose for your life? உங்கள் வாழ்க்கை குறித்த தேவனுடைய நோக்கம் என்ன? Right in Romans 8 it tells us. ரோமர் 8 அதிகாரத்திலேயே அது நமக்கு சொல்ல வருகிறது. It says we are to be conformed into the image of Jesus Christ. நாம் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி நிர்ணயிக்கப்பட்டவர்கள். So God says he will work everything for good for that purpose. ஆகவேதான் நம்மை குறித்த தேவனுடைய அந்த நோக்கம் நிறைவேறக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாவற்றையும் நன்மைக்கேதுவாகவே நடப்பிக்கிறதாக தேவன் சொல்லுகிறார். God has called us to become perfect in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் பூரணமடைந்து இருக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். That word perfect means complete and lacking nothing. பூரணம் என்ற அந்த வார்த்தை ஒன்றும் குறைவில்லாமல் எல்லாவற்றிலும் நிறைவான முழுமை அடைதல் என்ற அர்த்தத்தை உடையது. That means we should be just like the Lord Jesus. அப்படி என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போலவே எல்லாவற்றிலும் நாம் தேர்ந்து இருக்க வேண்டும் என்ற அர்த்தம். In Matthew 5:48 the Lord Jesus said be perfect. மத்தேயு 5:48 கர்த்தராகிய இயேசு பூரண சர்வுடராய் இருங்கள் என்று சொல்லுகிறார். When I think of that, I think that's impossible. அதை நினைத்த உடனே அதற்கெல்லாம் வாய்ப்பில்லை என்பதே என் மனதில் வருகிற எண்ணமாய் இருக்கிறது. To think that I could be made perfect seems out of reach. நான் பூரண சர்க்குணராய் மாறுவது என்பது எட்டாத உயரத்தில் இருக்கிற ஒரு எட்டா கனி என்று என்னை எண்ண வைக்கிறது. But this is what the grace of God is for. ஆனால் தேவ கிருபை இதற்காகவே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. To transform us into the image of Jesus. இயேசுவின் சாயலுக்கொப்பாக நம்மை மறுரூபமாக மாற்றி விடுவது. Listen to these four promises from the Bible. பரிசுத்த வேதாகமத்திலிருந்து வரும் இந்த நான்கு வாக்குத்தத்தங்களையும் கவனமாய் செவி கொடுத்து கேளுங்கள். In Philippians chapter 1 verse 6. பிலிப்பியர் 1:6 tells that God will finish the good work that he started in you. உங்களிலே தேவன் ஆரம்பித்த நற்கிரியையை நிறைவேற்றி முடிப்பார் என்று வாசிக்கிறோம். In Philippians chapter 2 verse 13. பிலிப்பியர் 2:13 God said he's working inside you to do his will. தேவன் தம்முடைய சித்தத்தை உங்களுக்குள் நிறைவேற்றி முடிப்பதற்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். In 1 Thessalonians 5 verse 23 and 24. 1 தெசலோனிக்கேயர் 5:23-24 வசனங்களிலே God says he will sanctify you completely body, soul and spirit. தேவன் உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் முற்றிலும் பரிசுத்தமாக்குவதாக வாக்களிக்கிறார். In Psalm 138 verse 8. 138 சங்கீதத்தின் 8 வசனம் சொல்லுகிறது.
God says he will perfect that which concerns you. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். There's actually one more in Hebrews chapter 13. இன்னும் ஒன்று கூடுதலாக இருக்கிறது. எபிரேயர் 13 அதிகாரத்திலேயும். God says the God of peace who raised Jesus from the dead will make you perfect. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின சமாதானத்தின் தேவன் உங்களையும் பூரணமாக்குவார் என்று வாசிக்கிறோம். He will work inside you what's well pleasing in his sight through Jesus. தம்முடைய பார்வையில் நலமாய் தோன்றுகிறதை இயேசு கிறிஸ்துவை கொண்டு உங்களிலே அவர் செய்து முடிப்பார் என்று வாசிக்கிறோம். So we have the promise of God. நமக்கு தேவனுடைய திருவாக்கு இருக்கிறது. We have the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் திருரத்தமும் நமக்கு இருக்கிறது. We have the spirit of God. தேவ ஆவியானவரும் நமக்காகவே இருக்கிறார். We have the word of God that calls us. நம்மை அழைக்கும் திருவசனம் நமக்கு இருக்கிறது. To walk like Jesus. இயேசுவைப் போல நடக்கும்படி. To become mature like him. அவரைப் போல தேர்ச்சி அடையும்படி. It's not possible on my own. என்னுடைய சுய முயற்சியினால் இது சாத்தியமில்லைதான். Now we're new creatures. இப்பொழுது நாம் புது சிருஷ்டிகளாய் இருக்கிறோம். We're in Christ. நாம் கிறிஸ்து இயேசு Christ lives in us. கிறிஸ்து நமக்குள்ளே ஜீவிக்கிறார். God is working in us. தேவன் நமக்குள்ளே கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். So now we must believe. ஆகவே இப்பொழுது நாம் விசுவாசிக்க வேண்டும். We must obey. நாம் கீழ்ப்படிய வேண்டும். We must be like the apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுல் அடியாரைப் போல நாம் காணப்பட வேண்டும். He said forgetting the things behind me. எனக்கு பின்னாய் இருக்கிறவர்களை மறக்கிறேன். I'm pressing for the mark of the prize of the high call. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். The high call is for God to work in me to make me like Jesus. அந்த உன்னத அழைப்பு என்னவென்றால் இயேசுவைப் போல என்னை மாற்ற தேவன் எனக்குள்ளே நடப்பிக்கிற கிரியைக்கு என்னை விட்டுக் கொடுப்பதுதான். That's what Ephesians 1:5 is saying. இதைதான் எபேசியர் 1:5 வசனம் சொல்கிறது. God has pre-planned your life on this earth. இந்த பூமியிலே நீங்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை தேவன் முன்கூட்டியே திட்டமிட்டு வைத்து விட்டார். If we understand his calling. அவருடைய அழைப்பை மாத்திரம் நாம் அறிந்து புரிந்து கொள்வோமே ஆனால். And we walk in his steps. அவருடைய அடிச்சுவடுகளிலே நாம் நடக்க விட்டுக் கொடுப்போமானால் His word and his spirit will work in us. அவருடைய திருவசனமும் அவருடைய ஆவியும் நமக்குள்ளே கிரியை செய்ய துவங்கிவிடும். And he will prepare us as his bride. அவருடைய மனவாட்டியாக நம்மை அவர் ஆயத்தப்படுத்துவார். Amen. Amen. That's the good news. இதுதான் நல்ல செய்தி. We shouldn't just settle for common Christianity. சாதாரணமான இயல்பான சாமானிய கிறிஸ்தவ வாழ்க்கை போதும் என்று நாம் அமர்ந்து நிலை கொண்டு விடக் கூடாது. That's a big mistake. அது ஒரு மாபெரும் தவறாகிவிடும். Because when we get to heaven you'll be shocked. ஏனென்றால் பரலோகத்துக்குள் அடியெடுத்து வைத்ததும் அதிர்ச்சியில் உறைந்து விடுவீர்கள். When you find yourself in a low place in heaven. பரலோகத்தின் மிகவும் கீழான தாழ்ந்த நிலையிலே நீங்கள் இருக்கிறவங்க காணப்படும் போது. Far from the throne of God. தேவனுடைய சிங்காசனத்தை விட்டு வெகு தூரத்தில் தொலைவில் இருக்கிற நிலையிலே இருப்போமானால். And you'll see the bride of Christ close to the throne of God. ஆனால் கிறிஸ்துவின் மனவாட்டியோ தேவனுடைய சிங்காசனத்துக்கு பக்கத்தில் நெருங்கி இருப்பதை காணும்போது. Even sitting on a throne with him. அவரோடு கூட சிங்காசனத்திலேயே அமர்ந்திருக்கும் அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கையிலே. And then you'll know I was called to that. அந்த இடத்தில் இருக்கும்படி அல்லவா நானும் அழைக்கப்பட்டேன் என்று நீங்கள் அறியும் போது. But I lived a lukewarm life. ஐயோ வெதுவெதுப்பான வாழ்க்கை பூமியில் வாழ்ந்து விட்டேனே என்று பரிதவிப்பீர்கள். I allowed unbelief in my heart. என் இருதயத்துக்குள் அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்து விட்டேனே. I didn't follow Jesus closely. இயேசுவை நெருங்கி ஐக்கியப்பட்டு அவருக்கு நெருக்கமாக நான் பின்பற்றி செல்லவில்லையே. Let's not make that mistake. அப்படிப்பட்ட தவறை நாம் செய்யாதிருப்போமாக. Let's hear the call of God. இங்கே பாருங்கள் தேவனுடைய அழைப்பு எப்படி வருகிறது. He's predestined you to maturity. நீங்கள் அவருக்குள் முதிர்ச்சி அடைந்து தேர்ச்சி அடையும்படி அழைக்கப்படுகிறீர்கள். To be his bride. அவருடைய மனவாட்டியாக இருக்கும்படி அழைக்கப்படுகிறீர்கள். Reign with him. அவரோடு கூட ஆளுகை செய்யும்படி அழைக்கப்படுகிறீர்கள். So God has planned things to prepare us. நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காகவே தேவன் முன்கூட்டிய காரியங்களை திட்டமிட்டு வைக்கிறார். Even in the book of Hebrews we're told that the Lord Jesus Christ was made perfect. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பூரணம் அடைந்தார் என்று எபிரேயர் நிருபத்திலே வாசிக்கிறோம். Through the things he suffered he learned obedience. அவர் பட்ட பாடுகளின் மூலம் அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். It's the same for us. நமக்கும் இப்படியே தான் காரியம் இருக்கிறது. There are hardships in our life. நம்முடைய வாழ்க்கையிலே பல கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்கின்றன. We all have difficulties and challenges. பல சவால்கள்
பலவிதமான போராட்டங்கள் சிரமங்கள் எல்லாருக்குமே இருக்கின்றன. The Apostle Peter said, "Don't think that strange." அப்போஸ்தலனாகிய பேதுரு இதை வினோதமாக எண்ணிவிட வேண்டாம் என்று சொல்லுகிறார். All your brothers throughout the world are having similar problems. உலகம் முழுவதும் இருக்கிற உங்களுடைய கிறிஸ்தவ சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் இதை போலவே பல பிரச்சனைகள் போராட்டங்கள் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. He said, "Rejoice if you're partaking in the sufferings of Christ." கிறிஸ்துவோடு கூட பாடுபடுவதற்கு பங்கு கிடைத்ததே என்று அதில் நீங்கள் சந்தோஷப்பட்டு களிகூருங்கள் என்று சொல்லுகிறார். Because if we're partakers of his suffering, we will also share in his glory. ஏனென்றால் அவருடைய பாடுகளிலே நாம் பங்காளிகளாய் இருப்போமானால் அவருடைய மகிமையிலேயும் பங்கு பெறுவோம் என்ற ஒரு பாக்கியம் உண்டு. That's the high call of God in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் நமக்கு வைத்திருக்கும் உன்னத அழைப்பு இதுவே ஆகும். To be conformed to the image of Jesus. இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாக உருமாறுவது. To become one with him. அவரோடு கூட ஒன்றித்து போய்விடுவது. To be part of his bride. அவருடைய மனவாட்டியாய் அங்கமகிப்பது. God has given us the grace. இந்த கிருபை தேவன் நமக்கு நல்கி இருக்கிறார். So we're told in Ephesians chapter 1. ஆகவேதான் எபேசியர் முதலாம் அதிகாரத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. In verse 3 we're blessed with every spiritual blessing. மூன்றாம் வசனத்தில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். We have access to these blessings by abiding in Christ. கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறது மூலம் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் பாக்கியமும் கிடைக்கப்பெற்றிருக்கிறோம். Verse 4 we're told that we're chosen in Christ. நான்காம் வசனத்திலே நாம் கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். We were chosen before we were born. இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்கூட்டியே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டு விட்டோம். In verse 5 God has predestined us to become mature like Christ. ஐந்தாம் அதிகாரத்தில் கிறிஸ்துவை போலவே நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும்படி நாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். And in verse 6 God tells us that we're accepted in Christ. ஆறாம் வசனத்திலே நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். Stop and think about that. ஒரு கணம் சற்று நிறுத்தி இதை குறித்து சிந்தித்து பாருங்களேன். We've all sinned. நாம் எல்லாரும் பாவம் செய்தவர்கள். But the blood of Jesus cleanses us. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தமோ நம்மை கழுவி சுத்தம் பண்ணி விடுகிறது. It's a mystery, but the Bible tells us when Christ died, we died. இது ஒரு இனம் புரியாத ரகசிய மறைபொருள் தான். ஆனாலும் கிறிஸ்து மரித்த பொழுது நாமும் அவரோட கூட மரித்தோம் என்று வேதம் வர்ணிக்கிறது. The Bible says when he rose, we rose. அவர் உயிரோடு எழுந்த பொழுது நாமும் அவரோட கூட எழுந்தோம் என்று வேதம் சொல்லுகிறது. Because God had us in Christ. ஏனென்றால் தேவன் நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் உடையவராய் இருந்தார். Even before we were born, we were in him. நாம் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்னமே நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். So when he died and rose again, we were in Christ. ஆகவேதான் கிறிஸ்து மரித்து மறுபடியும் உயிரோடு எழுந்த பொழுது நாமும் அவருடனே கூட மரித்து எழுகிறவர்களாக இருக்கிறோம். Because he shed his precious blood, now we are accepted. அவர் தம்முடைய விலையேற பெற்ற திருரத்தத்தை சிந்தினது நிமித்தம் இப்பொழுதோ நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். God accepts you as you are. நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே அப்படியே தேவன் உங்களை ஏற்றுக்கொள்கிறார். He accepts us with all of our faults. நம்முடைய எல்லா குறைபாடுகள் தவறுகளின் மத்தியிலேயும் நம்மை அவர் மனதார ஏற்றுக்கொள்கிறார். All our failures, God accepts us. நம்முடைய தோல்விகள் அனைத்தின் மத்தியிலேயும் அதை பொருட்படுத்தாமல் தேவன் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். That's the good news. இதுதான் இன்றைக்கு நற்செய்தி. Sometimes we look at our sins. சில நேரங்களிலே நம்முடைய சொந்த பாவங்களை தான் நாம் பார்க்கிறோம். We think God won't accept me. என்னை தேவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் என்று நாம் நினைக்கிறோம். But the Bible says you are accepted by God. ஆனால் நீங்கள் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்கிறது. God looks at you through the blood of Jesus. தேவன் உங்களை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஊடாக தான் பார்க்கிறார். 4 times in the Bible God says I will not remember your sins. உன்னுடைய பாவங்களை இனி நான் நினைவுகூர மாட்டேன் என்று பரிசுத்த வேதத்தில் 4 முறை தேவன் சொல்கிறார். When we turn to the Lord Jesus and trust him. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடமாக திரும்பி வந்து அவர் மீது நம்முடைய நம்பிக்கையை நாம் வைக்கும் போது. When our faith is in Jesus. நம்முடைய விசுவாசம் இயேசுவின் மேல் இருக்கும் போது. In what he did for us. அவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார் தெரியுமா? When he shed his blood and rose from the dead. தம்முடைய திருரத்தத்தை சிந்தி மரித்தோரிலிருந்து அவர் உயிரோடு எழுந்த போது. He saved us. நம்மை அவர் ரட்சித்துக் கொண்டார். When we put our faith in him. நம்முடைய விசுவாசத்தை நாம் அவர் மீது வைக்கும் போது தேவனால் நாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். Because of what he did. அவர் செய்த கிரியைகளின் நிமித்தமாக. He said, I'll not remember your sins. நான் இனி உன் பாவங்களை நினைவு கூறவே மாட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். We remember.
நமக்கு அது நினைவில் இருக்கிறது. But God doesn't remember. ஆனால் தேவன் அதை நினைவு கூறுவதில்லை. Whenever we come to the Lord Jesus Christ, எப்பொழுதெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நாம் நெருங்கி வருகிறோமோ, we repent of our sins. அப்பொழுதெல்லாம் நம்முடைய பாவங்களுக்காக மனம் திரும்புகிறோம். We commit our life to him. நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாய் அவருக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். The Bible says the blood of Jesus cleanses us. வேதம் சொல்லுகிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை கழுவி சுத்தம் பண்ணுகிறது. Our sins are gone. பாவங்கள் போயே விட்டன. In Isaiah 118, this is what God says. ஏசாயா முதலாம் அதிகாரம் 18 வசனத்தில் தேவன் இதைதான் சொல்லுகிறார். Come, let's reason together. வழக்காடுவோம், வாருங்கள். If your sins are red as scarlet, I'll make them white as snow. உங்கள் பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் நான் பனியைப் போல வெண்மையாக்குகிறேன். That's the good news. இது நற்செய்தி அல்லவா? That's what the Lord Jesus did for us. இதைதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக செய்தார். And he doesn't remember our sin. நம்முடைய பாவங்களை அவர் நினைத்து பார்ப்பதே இல்லை. In verse 7, we're told that we're redeemed by the blood of Jesus. 7 வசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருரத்தத்தால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். In the Old Testament, they offered the blood of bulls and goats. பழைய ஏற்பாட்டிலே இளம் காளை வெள்ளாட்டு ரத்தத்தை அவர்கள் பலியாக செலுத்துவார்கள். The blood of bulls and goats could never pay for one sin. காளை இளங்காளை வெள்ளாட்டு கடாவின் ரத்தம் அவருடைய பாவத்துக்கு பூரணமான விலைக்கிரயமாக அமையாது. But we've been redeemed by the precious blood of the Lord Jesus Christ. ஆனால் நாமோ விலையேறப்பெற்ற இயேசு கிறிஸ்துவின் திருரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம். That's the price that God paid for us. நமக்காக தேவன் செலுத்தின விலைக்கிரயை அவ்வளவு பெரியது. So in Ephesians 1 we see that we're blessed and chosen and predestined. ஆகவே எபேசியர் முதலாம் அதிகாரத்திலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். We're predestined to maturity in Christ. கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவான வளர்ச்சியின் தேர்ச்சியை அடையும்படி முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். We're accepted in Christ Jesus and we're redeemed by his blood. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அங்கீகரிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற நாம் அவருடைய திருரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம். And God did all of that without our help. நம்முடைய உதவி கொஞ்சமும் இல்லாமலேயே தேவன் இவைகள் எல்லாவற்றையும் முழுவதுமாக செய்திருக்கிறார். When we get to chapter 2 we'll see it's all by the grace of God. இரண்டாம் அதிகாரத்தை கவனிக்கும் பொழுது இவைகள் எல்லாமே தேவ கிருபை சாத்தியமாயிற்று என்பதை கண்டறிய முடியும். Now verse 11 of Ephesians chapter 1 says this. எபேசியர் முதலாம் அதிகாரத்தின் 11 வசனம் இப்படி சொல்லுகிறது. In him we have obtained an inheritance. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது அவருக்குள்ளே நாம் ஒரு சுதந்திரத்தை அடைகிறோமாம். All that the Lord Jesus Christ did for us. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்த எல்லா கிரியைகளோடு கூட. He shed his blood for us. அவர் தம்முடைய இரத்தத்தை நமக்காக சிந்தினார். He blessed us. அவர் நம்மை ஆசீர்வதித்தார். He chose us. நம்மை அவர் தெரிந்து கொண்டார். He's given us an inheritance. நமக்கு ஒரு சுதந்திரத்தையும் கொடுத்திருக்கிறார். The Bible says that inheritance is in Christ Jesus. பரிசுத்த வேதத்திலே அந்த சுதந்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். What is our inheritance in Christ? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் இருக்கும் நமக்குரிய சுதந்திரம் என்ன? Oh, the Lord has an awesome inheritance for his children. தம்முடைய பிள்ளைகளுக்கென்று வார்த்தைகளால் சொல்லி வர்ணிக்க முடியாத மகத்துவமான சுதந்திரத்தை தேவன் தமக்குள்ளே வைத்திருக்கிறார். Romans chapter 8 says that we are heirs of God. ரோமர் 8 அதிகாரத்தில் நாம் தேவனுடைய உடன் சுதந்திரவாளிகள் என்று வாசிக்கிறோம். The most awesome thing is that we inherit the Lord himself. கர்த்தரையே நம்முடைய சுதந்திர வீதமாய் நாம் பெற்றுக்கொள்வதுதான் இதில் மகா மகத்துவமான ஒரு அம்சம் விளங்குகிறது. Before the cross of Jesus Christ we were far away from God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு முன்பதாக தேவனை விட்டு நாம் வெகு தூரத்தில் இருந்தோம். Before we knew the good news of Jesus Christ, we felt so far from him. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை கேள்விப்படுவதற்கு முன்பு வரை நாம் தேவனை விட்டு எவ்வளவோ தூரத்தில் இருக்கிறதாக உணர்ந்தோம். And it seemed impossible to get close to God. தேவனை நெருங்கி கிட்டி சேர்வது என்பது நடக்கவே நடக்க முடியாத காரியம் என்பது போல் நமக்கு தெரிந்தது. Now the Bible says by the blood of Jesus we've been brought near to God. ஆனால் இப்பொழுதோ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் தேவனுக்கு சமீபமாக கிட்டி சேர்க்க கொண்டு வரப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. Jesus Christ has reconciled God and man together in peace. இயேசு கிறிஸ்து தேவனையும் மனுஷனையும் சமாதானத்திலே ஒப்புரவாக்கி இருக்கிறார். He's taken away from us
the sins that were against us. நமக்கு எதிரிடையாய் இருந்த பாவங்களை நம்மை விட்டு அவர் விலக்கி விட்டார். Now we have peace with God through the blood of Jesus. இப்பொழுதோ இயேசு கிறிஸ்துவின் திருரத்தத்தின் மூலம் தேவனோடு கூட நமக்கு சமாதான உறவு இருக்கிறது. Now we inherit God. இப்பொழுது தேவனையே நாம் சுதந்தரித்துக் கொள்கிறோம். We can be close to him now. இப்பொழுது தேவனுக்கு சமீபமாய் நம்மால் நெருங்கி வந்து வாழ முடியும். His spirit can come and live inside us. அவருடைய ஆவி வந்து நமக்குள்ளே தங்கி வாசம் பண்ண முடியும். We can hear his voice. அவருடைய சத்தத்தை நம்மால் கேட்க முடியும். We can get to know him. அவரை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். We can walk with God. தேவனோடு கூட சஞ்சரித்து உலாவ நம்மால் முடியும். God is our inheritance. தேவனே நம்முடைய சுதந்திர வீதமாய் இருக்கிறார். If we inherit God, we inherit everything. தேவனை நாம் சுதந்தரித்துக் கொள்வோமானால் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொண்டோம் என்று அர்த்தம். God made everything. தேவன் தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். God owns everything. ஆகவே எல்லாமே தேவனுக்கு மாத்திரம் தான் சொந்தம். God's the king over everything. எல்லாவற்றுக்கும் மேல் தேவன் தான் ராஜாவாய் ஆளுகை செய்கிறார். If you are his son or daughter, you inherit God. நீங்கள் தேவனுடைய குமாரனாக குமாரத்தியாக இருப்பீர்களானால் நீங்கள் தேவனை உங்கள் சுதந்திரமாய் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். We have an inheritance in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு ஒரு சுதந்திர வீதம் இருக்கிறது. There's much more to say about this. இதை குறித்து சொல்லுவதற்கு இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றன. But we'll have to continue next week. ஆகிலும் அடுத்த வாரம் தான் அதை தொடர்ந்து கவனிக்க வேண்டும். Write to me at the email address on the screen. திரையில் நீங்கள் காணும் மின்னஞ்சலின் முகவரிக்கு எழுதுங்கள். Send your prayer requests and I'll be happy to pray for you. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எழுதி அனுப்புங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நான் சந்தோஷமாய் காத்திருக்கிறேன். And until next week, God bless you. அடுத்த வாரம் காணும் வரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.